இன்னைக்கு வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ் மொழி வாழ்த்து இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் क्वेश्चन மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் வைப்பு. செகண்ட் क्वेश्चन என் செய்யும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் என்றும் பிளஸ் என்றும். தேர்ட் क्वेश्चन வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ வானம் பிளஸ் அளந்தது. ஃபோர்த் क्वेश्चन அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ அறிந்தது அனைத்தும். ஃபிஃப்த் क्वेश्चन வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ வானம் அறிந்த. தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக. வாழ்க வாழிய வா வா. வான வானம் வா வா. அனைத்தும் அளந்திடு ஆ ஆ. எங்கள் என்றைக்கும் ஏ ஏ. குருவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீ செகண்ட் லைன் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தாய்மொழி வாழ்கிறது. செகண்ட் क्वेश्चन தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன்ல இருந்து வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது. சிறுவினா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீ ஸ்டார்டிங்கிலிருந்து தமிழ்மொழி எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழ்கிறது. சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன. பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே என்கிறார். வானியல் சார்ந்த செய்திகளை தந்து சிறப்பான மொழியாக திகழ்கிறது. அறியாமை இருளை அகற்றுவது தமிழ்மொழி. மண்ணிலும் விண்ணிலும் உள்ள எல்லா கருத்துக்களை அறிந்து வளரும் மொழியாக தமிழ் இருப்பதால் வன்மொழி என்று பாரதியார் குறிப்பிடுகிறார்.